இப்போ ராசிபுரம் உழவர் சந்தையில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸு இந்த போண்டா வடை சமோசா இதெல்லாம் போடுறதுல. வாங்க அவர்கிட்ட நம்ம பேசி பார்க்கலாம். நாங்கள் போயிருங்க கார்த்திகேயனுங்களா? சரி சரிங்க. இப்போ இந்த போண்டா சமோசா வடையில் எவ்வளோ நாளும் தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க? 20 வருஷம் செய்கிறீங்களா? சரி சரிங்க. உங்கள் கடையை ரொம்ப ஃபேமஸுங்களா? சரி சரிங்க. ஃபேமஸ் தான். சரி சரிங்க. இப்போ எப்படிங்க உழவர் சந்தைக்கு மட்டும்தான் கொண்டு வருவீங்களா இல்லை மற்ற சந்தை ஃபுல்லாக எல்லா சந்தைக்கும்? ஆ ஆ சரி சரிங்க. இப்போ எப்படிங்க இது எண்ணெய்லாம் சுத்தமான எண்ணெய்களா? எப்படி சரி 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 சரிங்க. அப்போல்லாம் இது ஃபுல் இது என்ன முட்டை போண்டா வாட்டர் சரி 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 சரிங்க. சரி சரி சரிங்க. எல்லாம் சுத்தமாக இருக்க மாட்டிருக்கோம். சரி சரிங்க. அடிக்கடி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுமானீங்க? சரி சரிங்க. இது வடையில் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறீங்க இதெல்லாம்? இதெல்லாம் உடம்புக்கு நல்லது அனைத்தும். சரி சரிங்க. இது சமோசாவில் என்ன மிக்ஸ் பண்ணுறீங்க? வெங்காயம் பட்டாணி இந்த மாதிரி இதெல்லாம். சரிங்க. பச்சை இருக்க மாட்டிருக்கும். பச்சில் அதே மாதிரி தான். பச்சை வாழைக்கா தான் போடுவீங்க? வாழைக்கா போட்ட உடம்பு நல்லது ரொம்ப. சரி பெரியவங்க ஆகாம பச்சி அதான். இது இது என்னங்க? மிளகா பச்சிங்களா? இது உடம்பு நல்லா தான். இது என்னங்க? இது அரிசி மாவு. அரிசி மாவு. இது எப்படி செய்யறதுங்க? போடுறது ஊற வச்சு போடணும். நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வகையில் செஞ்சு வச்சுருக்காங்க. பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சந்தைக்கு போவாங்களாமா. நல்லா ஃபேமஸு. இவனுக்கு கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறோம். யாராச்சும் ஒரு ஃபங்க்ஷனாக கூட இவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அவங்க நீ கனெக்ட் பண்ணலாம். ஐயா வணக்கம். உங்கள் பேருங்க? முருகேசுங்களா? சரி சரிங்க. நீங்கள் இதெல்லாம் இதெல்லாம் போட்டுருப்பீங்களா? இது போண்டா வடை நீ தான் போடுவீங்களா? சரி. 40 வருஷமாக தொழில் தாங்க. சரி சரி சரி. இப்போ என்ன இது என்ன இது போட்டுட்ருக்கீங்க? காலிஃப்ளவர் சில்லிங்களா? சரி சரி சரிங்க. இது நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. சரி சரி. நம்ம கடையில் என்னென்ன நீங்கள் போடுறீங்க? வடை, போண்டா, கச்சாயம், சம்சா, மிளகா பச்சி. சரி சரிங்க. ஏன்னா டேஸ்ட்டாக நல்ல முறையில் செஞ்சு கொடுப்பீங்க. ஓஹோ காலிஃப்ளவர். அதனால் அதாங்க அதனால் கஸ்டமருக்கு நல்லா சிறந்த முறையில் செஞ்சு கொடுப்பீங்க. பார்த்தீங்கன்னா சுட சுட போட்டு அப்படியே நல்லா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் நிறைய வந்துட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா உழவர் சந்தையும் நல்லா நீட்டாக இருக்குது. ஐயா இந்த எண்ணெயெல்லாம் எப்படிங்க நல்லா ப்ரெஸ் பண்ணிடுவீங்களா? பாப்பா புது புது தானதாங்க. ஓஹோ சரி சரி. இதெல்லாம் கடல் சுத்தமான கடல் மாவு. கடல் மாவு, அரிசி மாவு. அரிசி மாவு தான். அதனால் கஸ்டமருக்கு நல்லா சிறந்த மாதிரி செஞ்சு கொடுப்போன்னு சொல்லுவீங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஆமாம். இப்போ எப்படிங்க வெளியில் ஆடுற பேரும் செஞ்சு கொடுப்பீங்கம்மா? வெளியே ஆர்கிட்டாலும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கட்டாயம் யாராக இருந்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ராசிபுரம் வரும்போது உழவர் சந்தையில் கட்டாயம் உங்கள் கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் நம்பர் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். கட்டாயம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.